हाय हेलो व्यूवर्स वेलकम बैक टू अबीज़ पैराडाइज़। इनके नम चिकन राइस एप्पडी रोम्ब ईसिया वीट्टिले पन्नलांड्रद पार्क्क पोरोम। फास्ट फूड स्टाइल बट बासमती राइस इल्लामा ऑर्डिनरी राइस नम्म वीट्टिल इरुक्किற राइस वेच्ची फास्ट फूड स्टाइल अंद टेस्टல வந்து நம்ம வீட்ல எப்படி ரொம்ப ஈஸியா பண்றதுன்றதை இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம்। चिकन राइस எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் வாங்க। வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அபீஸ் பாரடைஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க। இதுக்கு முதல்ல 2 கப் ரைஸ் எடுத்துக்க ஆர்டினரி ரைஸ் எடுத்து நல்லா கழுவி இந்த மாதிரி தண்ணியில ஊற வச்சுக்கலாம்। அப்புறம் வந்து ஒரு 300 கிராம்ஸ்க்கு வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்து அது வந்து நல்லா வாஷ் பண்ணி இல்ல டர்மரிக் கூட போட்டு நீங்க நல்லா வாஷ் பண்ணிக்கலாம்। வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா போட்டு வச்சுக்கலாம்। இந்த சிக்கன்ல இப்போ நம்ம மசாலா தூள்லாம் ஆட் பண்ணி வைக்க போறோம்। அதுக்கு முதல்ல ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு காஷ்மீரி தூள் ஆட் பண்ணிக்கிறேன்। 1/4 टीस्पून गरम मसाला तूल, 1/2 टीस्पून அளவு உப்பு, 1 टीस्पून இல்ல 1/2 टीस्पून அளவு கார்ன்ஃப்ளவர், 1 टीस्पून இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து எல்லா மசாலாவும் இந்த சிக்கன் குள்ள நல்லா இறங்கற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம்। மசாலாலாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு பாதி அளவு எலுமிச்சை பழத்தோட சார் வந்து இந்த சிக்கன்ல நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன்। இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து நம்ம ஒரு 1/2 hour இத அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம்। ஒரு தட்டு போட்டு ஓரமா வச்சிடலாம்। இத நம்ம 1/2 hour ஊற வச்ச அரிசியை நம்ம குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம்। அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கிறேன்। சாதம் வந்து நமக்கு ஒட்டாம வரும்। அப்புறம் நம்ம சிக்கன்ல பிழிஞ்சு விட்டோம் இல்லையா, அந்த எலுமிச்சை பழத்துல கொஞ்சம் சாறு இருக்கும், அதை வந்து லைட்டா இதல பிழிஞ்சு விடுங்க। அந்த வந்து டேஸ்ட் நல்லா நமக்கு நல்லா வரும்। அவ்வளவுதான், இத நம்ம விசில் வச்சு இப்ப எடுத்துக்கலாம்। சாதம் ஒரு பக்கம் வேகிறதுக்குள்ள நம்ம 1/2 hour ஊறின இந்த சிக்கனை வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்। இதுக்கு ஆயில் கொஞ்சமாக இருந்தால் கூட போதும், அந்த கொஞ்சம் ஆயிலே நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்। இப்போ நம்ம சிக்கன் வந்து ஒரு பீஸாக இதில் போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரை வர அளவுக்கு நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வேக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்। இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு। சிக்கன்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், ஒரு 5 to 10 minutes இருந்தாலே போதும் வெந்துடும்। அப்படியும் சிக்கன் வெந்துச்சா இல்லையான்னு தெரியலன்னா நீங்கள் நம்ம போன்லெஸ் சிக்கன் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம்। ஒன்று லைட்டாக நசுக்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்। அவ்வளோதான், இப்போ நம்ம சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, கலர் நல்லா மாறிடுச்சு। இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம்। இதே மாதிரி மற்ற மிச்சம் இருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாமே வந்து நம்ம ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்। இப்போ நம்ம சிக்கன் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம்। இதுக்கு என்னென்ன தேவைன்னு இந்த வீடியோலையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க। சிக்கன் ரைஸ் செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய சைஸ் பேன் வச்சுக்கலாம்। நம்ம இதிலே தான் சாதம் போட்டு கிளற போகிறோம்। ஸோ வந்து கொஞ்சம் பேன் வந்து பெருசாக இருந்ததுன்னா சாதம் கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும்। இதில் 4 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன்। எண்ணெய் லைட்டாக சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி அதை எடுத்து இதில் போட்டிருக்கேன்। இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன்। அதை இதோடு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம்। கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வதக்கினா போதும்। இப்போது வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு। இந்த ஸ்டேஜில் நம்ம காய் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கலாம்। ஃபஸ்ட்டு நான் வந்து பீன்ஸும் கேரட்டும் ஆட் பண்ணிக்கிறேன்। ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம்। காயெல்லாம் வந்து நிறைய சேர்க்கணும்னு இல்லை, கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்கு நம்மளுக்கு இருந்தாலே போதும்। எல்லாமே கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும்। இப்போ அடுத்ததாக வந்து நம்ம முட்டைகோஸையும் குடமிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம்। இதை வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க। வதக்கும் போதே நம்மளுக்கு வந்து 50% நல்லா குக் ஆகிடும்। அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சா 80% நல்லா வெந்துடும்। இப்போ பார்த்தீங்கன்னா காயெலாம் 80% நல்லா வெந்துருச்சு। இந்த ஸ்டேஜில் நான் வந்து 3 முட்டை எடுத்து கிண்ணத்தில் ஊற்றி நல்லா அடித்து வச்சுருக்கேன்। அதை வந்து இந்த காயெலாம் விளக்கிட்டு அதை வந்து இந்த முட்டையை நடுவில் இப்படி ஊற்றுறேன்। முட்டையை ஊற்றினதுக்கப்புறம் உடனே கிளறி விடக்கூடாது, இல்லைன்னா ரொம்ப தூளாக போயிடும்। ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அதை கிளறி விட்டோன்னா நம்மளுக்கு பெரிய பெரிய பீசஸாக கிடைக்கும்। முட்டை ஊற்றி நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம்। அடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம்। இந்த சிக்கன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கு எல்லாமே வந்து இந்த சில்லி சாஸும் சோயா சாஸும் வந்து ரொம்ப நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும்। அதனால் இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம்। இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்। இப்போது குக்கரில் வேக வச்ச சாதம் இதோடு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும்। இப்போ தான் நான் வந்து உப்பு ஆட் பண்ண போகிறேன்। இதுதான், இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணவே இல்லை। ஸோ மொத்தமாக உப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதளவு போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம்। ओके எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு நமக்கு chicken rice almost ready ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் காரத்துக்கு மிளகு தூள் ஆட் பண்ண போறேன் இது வரைக்கும் காரத்துக்கு நம்ம எதுமே ஆட் பண்ணல பச்சை மிளகாய் கூட நம்ம எதுமே ஆட் பண்ணல சோ காரத்துக்கு நான் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு தூள் ஆட் பண்றேன் நல்லா காரம் சாப்பிடுறவங்க 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம் ओके नम्मलोड चिकन राइस कंप्लीटा रेडी आयिडुच्चु इदुला वंदु कडेसिया वंदु नम्म कोंजम कोत्तमल्ली तळैय वंदु इंद मारी चिन्न चिन्नदा कट पन्नी पोट्टु अदैयुम सेर्त्तु नल्ला किलरी विट्टुट्टु इरक्कलाम स्टव ऑफ पन्निट्टु इरक्की वेच्चिरलाम अवळोदान नम्मलोड चिकन राइस कंप्लीटा रेडी आयिडुच्चु पाक्कवे रोम्ब कलरफुल्ला इरुक्कु नींगलुम कंडिप्पा वीट्ल ट्राई पन्नी पारुंगा किड्सुक्कु इदु रोम्ब पिडिक्कुम ओके माय डियर व्यूअर्स इनकी नम्मलोड चिकन राइस सूपरा रेडी आयिडुच्चु यूजुअला संडेसல बिरयानी அந்த மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி डिफरेंटா चिकन राइस செஞ்சா கிட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு நல்ல டேஸ்டாவும் இருந்துச்சு பாஸ்மதி ரைஸ்ல தான் चिकन राइस செய்யணும்னு இல்ல நம்ம வீட்ல செய்யற ஆர்டினரி ரைஸ்ல நம்ம செஞ்சிக்கலாம் சோ வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க Thank you my dear friends